ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ட் டூ பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா டேபிளில் ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம புதுசாக ஒரு ரோல் நம்பரை அசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய லாஸ்ட் ரோல் நம்பரை கெட் பண்ணி எப்படி நம்ம அதிலேருந்து ஒரு ரோல் நம்பர் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி புதுசாக ரோல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குரி யூஸ் பண்ணி நம்மளுடைய டேபிளில் இருக்க எஸ் ரோல் அப்படிங்கிற ஃபீல்டில் இருக்க லாஸ்ட் ரோல் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ரோல் நம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் டைப்பில் ஆர்எல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரோல் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் செட் டாட் கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெத்தடுக்குள்ளே நம்மளுடைய ஃபீல்ட் நேமை நான் பாஸ் பண்ணுறேன், எஸ் ரோல் அப்படிங்கிற ஃபீல்ட் நேம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரோல் நம்பர் ஆர்எல் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். இப்போ இன்டீஜர் டைப்பில் எல்என் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்குடைய லென்த் ஃபைன் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆர்எல் டாட் லென்த் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்குடைய லென்த்தை ஃபைன் பண்ணி எல்என் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இந்த ரோல் நம்பரில் இருக்க டிஜே அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1201 அப்படிங்கிற நம்பரை பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்பில் எஸ் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா அந்த ரோல் நம்பரில் இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆர்எல் டாட் சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எண்ட் இண்டெக்ஸ், இப்போ இந்த எண்ட் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 2 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஜே 1201 அப்படிங்கிற அந்த ரோல் நம்பரில் இருக்க டிஜே அப்படிங்கிற டெக்ஸ்ட் மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு எஸ்டி எக்ஸ்டி அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த நம்பர் மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் டைப்பில் எஸ் நம் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஆர்எல் டாட் சப்ஸ்ட்ரிங் இதனுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 2 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். எண்ட் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்குடைய லென்த் என்னவோ அந்த லென்த்தாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், எல்என் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்குள்ளே இருக்க லென்த்தை நான் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நம்பர் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த நம்பர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாலுமே அது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். இப்போ இதை நான் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இன்டிஜர் டைப்பில் என் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளுக்குள்ளார இந்த ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நம்பர் இந்த ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்டிஜர் டாட் பேசண்ட். இப்போ இதில் நம்மளுடைய அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிக்கிறேன். எஸ் என்யூஎம் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த நம்பரை ஒரு வேல்யூ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். என் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 1201 இருந்துச்சு அப்படின்னா 1202 அப்படின்னு மாறணும். இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்பரை நான் மறுபடியும் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எஸ் என்யூஎம் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளேயே இதை நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் அந்த என் அப்படிங்கிற வேரியபிள் இருக்க இன்டீஜரை பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக ஆர்ஓஎல்எல் அந்த ரோல் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார எஸ்டிஎக்ஸ்டி அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்க நம்ம அந்த ஸ்ப்ளிட் பண்ண டெக்ஸ்ட்டையும் ப்ளஸ் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண அந்த நம்பரையும் பார்த்திங்கன்னா கன்கனெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக லாஸ்ட்டாக என்ன ரோல் நம்பர் இருக்கோ அதோட ஒரு நம்பர் ஆட் ஆகி நமக்கு புதுசாக ஒரு ரோல் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த ரோல் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க இந்த நம்பர் எப்படி நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனோட கண்டினியூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் டிசன் அப்படின்னா www.tutorjoss.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.